ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அப்ளிகேஷன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்கள் பேரை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை நம்ம மொபைல்லையே நம்ம எப்படி ரேஷன் கார்டிலேருந்து குடும்ப உறுப்பினர் பேரை நீக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNPDF அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் TNPDS.com, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கீழே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க இதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மொபைல் நம்பரையும் கேப்சா கோடையும் கொடுத்து பதிவு செய்க. இதில் மொபைல் நம்பர் கேப்சா கோடு கொடுத்து பதிவு செய்க, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓடிபியை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பயனாளர் உள்நுழைவு அதை கொடுத்து வந்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அட்டை பிறழ்வுகள் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அட்டை பிறழ்வுகள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன வகையான ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் குடும்ப உறுப்பினர் நீக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர் நீக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் நீக்க அந்த பேஜில் வந்து நிற்கும். இதில் சேவையை தேர்ந்தெடுக்கும் இது வரும். அதில் வந்து உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் நீக்க அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே என்ன ஆவணங்கள் அப்படின்னு கேட்கும். இப்போ மேரேஜ் ஆகிடுச்சி, அதனால் புது கார்டு எடுக்க போகிறாங்கன்னா திருமண சான்றிதழ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சூஸ் அண்ட் ஃபைல் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட்னா மேரேஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்த ரெண்டையும் நீங்கள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யாரோட பேரை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னுட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லா நேமும் லைனாக வரும். நீங்கள் அதில் யாரை நீக்கணுமோ அவங்கள டிக் பண்ணி இந்த உறுதிப்படுத்துதல் நேம் இந்த ரெண்டில் எந்த நேமோ இந்த நேம் இல்லை இந்த நேம் உங்களுக்கு எந்த நேம் நீக்கணுமோ அந்த நேமில் டிக் பண்ணி உறுதிப்படுத்துதல் இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பதிவு செய்க இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறப்ப உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஒன்று வந்துருந்துச்சுல, அதே மாதிரி இதுலேயும் உங்கள் குடும்ப உறுப்பினர் மாற்றம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அது நீங்கள் பத்திரமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.